அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ தோல்விகளை சந்திச்சிருக்கிறார். அடிப்படையில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக இருந்திருந்தாலும் கூட நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஒரு நல்லாட்சியை கொடுத்தவர் அப்படின்னு அவர் எல்லாருமே மதிப்பாங்க. ஆனால் அவரையும் பிடிக்காத நிறைய பேர் இருக்கத்தான் செஞ்சாங்க. அப்போவும் ஒரு சமயம் ஒரு பெண்மணி ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து, நீங்கள் மட்டும் எனக்கு கணவராக வாச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக ஆப்ரஹாம் லிங்கன் வருத்தப்படலை. உடனே அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் எனக்கு மனைவியாக வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போவே நான் விஷத்தை வாங்கி குடித்து செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு பொது இடத்துல ஆப்ரஹாம் லிங்கன் சாப்பிட்றாரு. அவருக்கு பக்கத்துலேயே அவருக்கு பிடிக்காத ஒருத்தரும் உட்காந்து சாப்பிட்றாரு. அவருக்கு ஆப்ரஹாம் லிங்கனை பழி வாங்கணும்னு ஆசை, அவரை அவமானப்படுத்தணும்னு ஆசை. ஆப்ரஹாம் லிங்கன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னுடைய கைக்குட்டையை அதே இடத்துல வச்சுட்டு கை கழுவ போயிட்டு உள்ளே வர்றாரு. அதுக்குள்ளே அந்த பக்கத்தில் இருந்தவர் ஒரு கழுதியுடைய முகத்தை வரைஞ்சி வச்சுட்டார். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பார்க்குறாரு. அந்த கைக்குட்டையை பார்க்கும்போது கழுதியினுடைய முகம் இருக்குது. கொஞ்சம் கூட கோபமே படலைங்க. நேராக நண்பரை பார்த்து, நண்பரே, உங்கள் முகத்தை என்னோடய கைக்குட்டையால் தொடச்சிங்களா, உங்கள் முகம் அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாராம். வந்தவருக்கு தலை தொங்கி போச்சான். இதுதாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களையும் நாம் அவமதிக்கணுங்க. நன்றி.